நம்பளீஸ்டில் ஃபிஃப்த் இடத்துல இருக்க நம்ம கொனன் தீப் பார்பேரியன் மூவி தான் டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆனது ஐஎம்டிப்பில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ படம் மேபி கொஞ்சம் பழைய மூவியாக இருக்கலாம் பட் ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட ஹெச்டி ஒரிஜினலோட இப்போதான் வந்து ரிலீஸ் ஆயிந்தது ஏன்னா இது ஆல்ரெடி தமிழ் டபுளில் வந்திருக்கான் எனக்கே தெரியாது பட் ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஹெச்டியில் அவைலபிளாக இருக்குது ஸோ படத்தோட ஒரிஜினல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலான ஒரு கான்செப்டில் எடுத்திருப்பாங்க ஃபேன்டசி எலிமெண்ட் தான் பார்பேரியன் கிளானில் ஒரு பையன் இருப்பான் அதான் நம்ம மோமோ தான் ஹீரோ தான் வச்சிருப்பார் இவர் வந்து ஒரு ரிவென் எடுக்கிற கொஸ்ட்டு தான் வந்து என்டையர் இந்த படத்தில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் அதில் நிறைய ஃபேண்டஸியான எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க மெயினாக எனக்கு இந்த படம் வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தது ஸ்டோரி அண்ட் கொஞ்சம் ப்ரூட்டலாக அவங்க எடுத்துருப்பாங்க ரத்தம் தெரிகிற மாதிரி சில ஆக்ஷன் விஷுவல்ஸோடய அதுக்காக ஆனால் ஆஸ் என்டர்டெயின்மெண்ட் வைஸில் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம சில ஃபோர்த் இடத்துல இருக்க நம்ம ஃபியூரியஸ் மூவி தான் டூ தௌசண்ட் செவன்டீனில் ரிலீஸ் ஆனது ஐஎம்டிவில் சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் தந்திருக்காங்க ஸோ நம்ம நிறைய சில ஹீரோய்க்கான வார் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம் பட் இது வந்து ரஷ்யன் கைன் லைக் ரஷ்யனோட ஒரு ஸ்டோரியை தான் வந்து சொல்லியிருக்காங்க உள்ள படத்தில் சில நியூடிட்டியோட சீன்ஸோடு இருக்கும் அதனால் தனியாகவே பாருங்கள் அண்ட் கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கும் ஆனால் அவர் வந்து ஒன் ஆஃப் த வார் ஹீரோனே சொல்லலாமே அவர் தான் எல்லாருக்கும் சொல்லித்தருவார் எப்படியெல்லாம் சண்டை போடுறதுன்னு ிப்போ படத்தோட கோர் கான்செப்ட் வந்து ஒரு சம்ம ஆர் பெரிய ஆர்மி வந்து அவங்களோட கிங்டம் அட்டாக் பண்ண வருவாங்க அண்ட் இந்த டைமில் நம்ம ஹீரோ ப்ளஸ் அவரை சேர்ந்து கொஞ்சம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அவங்க எப்படி அகெயின்ஸ்டாக சண்டை போட்டிருக்காங்க அது நீங்கள் ஃபுல்லாக இந்த படத்தில் பார்க்கலாம் படம் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருந்ததுன்னு சொல்லுவேன் லைக் ரொம்பவே பிரைட்டாக அவங்க கொண்டு போயிட்டாங்க மேபி அதான் ரஷ்யன் கைண்ட் ஆஃப் ஸ்டைல் மேக் மூவி மேக்கிங்காக கூட இருக்கலாம் ஆனால் நல்லபடியாக தான் இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இஸ்ல தேர்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஹியூருன்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆன மூவி ஐஎம்டிபில் ஃபைவ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் தந்திருக்காங்க இந்த படம் ஆல்ரெடி நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக தான் இருந்திருக்கு அண்ட் இன் கேஸ் இன்னும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலனா ஹைலி ரெக்கமெண்டட் படத்தோட கோர் கான்செப்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் தான் அப்படியே காமிச்சிருப்பாங்க ஆனால் இதில் நீங்கள் அந்த சேரியட் சேரியட்ரெஸ் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கான்செப்ட்டு ப்ளஸ் அதுலேயும் ஒரு நல்ல ஸ்டோரியெல்லாம் வச்சுட்டு அண்டு என்டையர் மூவி வந்து ஒரு நல்ல செக்மெண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லை வார் செக்மெண்ட்லாம் உள்ள இருக்காது ஆனால் ஹிஸ்டாரிக்கலாம் வந்து படத்தை எடுத்துருக்காங்களா அதுக்காக கண்டிப்பாக நீங்க பார்க்கலாம் அண்டு சில லைக் மெயினான சில இடத்துல விஷுவல்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மெயினாக ஒரு சீன் வரும் ஷிப்ல அட்டாக் பண்ணிட்டு அண்ட் அதில் அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்லேவரியிலேருந்து எப்படியோ சர்வை பண்ணிட்டு வெளியே வருவார் அந்த என்டைய கேமரா ஒர்க்கே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இஸ்ல செகண்ட் இடத்துல இருக்க தி லாஸ்ட் கிங்டமோட செவன் கிங்ஸ் மஸ்ட் டைப் மூவி தான் ஸோ ஆக்சுவலாக நம்ம தி லாஸ்ட் கிங்டம் வந்து என்டர் சீரீஸே இருக்குது அஞ்சு சீசன் வரைக்கும் வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுலேருந்து தான் ஒரு என்டர் இப்போ மூவியும் ரிலீஸ் ஆயிடுந்தது ஸோ இந்த படம் நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஐஎம்டி பிளஸ் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நெட்ஃப்ளிக்ஸில் தான் அண்ட் நீங்கள் அதை டேரக்டாக அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் என்டைய சீரீஸை பார்த்துருந்தா தான் உங்களுக்கு இன்னும் நல்லா எங்கேஜிங் அண்ட் ஸ்டோரி வைஸாக நல்லபடியாக புரியும் இல்லை ப்ரோ நான் சீரீஸே பார்த்து இல்லை டேரெக்டாக தான் பார்த்து பார்க்கலான்னா ஆஸ் எ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மென்ட் வைஸ் வேணால் பார்க்கலாம் பட் ஸ்டோரி கான்செப்ட் வைஸ் ரொம்பவே நம்ம லேக் ஆகிருவோம் ஸோ அந்த லேக் வேணான்னா அதுக்கு நம்ம சீரியஸை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் நல்லபடியாக அகைன் இந்த மூவி வைஸில் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் அவங்க வந்து டாப் நாச்சா பண்ணுவாங்க அண்ட் அதே தான் என்டையர் இந்த படத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு லைக் அவர் வந்து எல்லா கிங்டம்ஸையும் யுனைட் பண்ணுறாரு அது எதுக்கு என்ன கான்செப்ட்டு நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனல் நம்பர் இஸ் நம்பர் ஒன் இடத்துல இருக்க தி உமன் கிங்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல ரிலீஸ் ஆனால் இந்த படம் ஐஎம்டிவியில் சிக்ஸ் பாயிண்ட் நைன் ரேட்டிங் தந்திருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து ஒரு வார் செக்மெண்ட் மாதிரி வந்திருக்கு அது ஃபைனலாக தான் இருக்கும் பட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை தான் வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ படத்தை ஒரு எக்ஸாக்டான இடம் நானே மறந்துட்டேன் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உமன்ஸ் தான் வந்து வாரியர்ஸாக இருப்பாங்க அண்ட் அதுக்கு அவங்க ஒரு கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி வாரியர்ஸாக மாற முடியும் அண்டு அது என்ன சாக்ரிஃபைஸ் உங்களுக்கே தெரியும் லவ்வு கல்யாணம் இதெல்லாம் வந்து அவங்க பண்ணக்கூடாது ஸோ அதனால டேரெக்டாக இங்கே வாரியர்ஸ் ஆகிருப்பாங்க அண்ட் வேர்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்லேவரிக்கு அகெயின்ஸ்டாலாம் இப்போலாம் சண்டை போடுவாங்க ஸோ ஃபைனல்ஸ் நேரியோ அப்படியே ஒரு பேட்டில் செக்மெண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க நல்லபடியாக இருந்தது அண்டு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கீங்க அது எதுக்குன்னு தெரில ஆனால் ஆஸ் எ மூவி மேக்கிங் வைஸில் சொல்கிறேன் படத்தோட ஸ்டோரி எல்லாமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம் அண்ட் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் தான் என்டையர் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் வார் கேட்டகிரியான மூவிஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோவில் நிறைய இடத்துல சில நியூடிட்டியான சீன்ஸோடு வரும் அதனால் ஃபேமிலியெல்லாம் பார்க்கலான்னு மட்டும் டிசைட் பண்ணிடாதீங்க டப்புன்னு சில இடத்துலலாம் அப்படியே ஓப்பனாகவே காமிச்சிருவாங்க அதுக்காக தனியாகவே பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்த அப்படியே மாதிரி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஷேர் பண்ணிடுங்க ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் சிவன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் கைஸ்